ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம 14th February 2021 உடைய ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் நடந்திருக்கும், ஓகேவா? ஆனால் அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டர்ஸை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கூட ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கும், சரியா? அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்னா, ராம்பாபு சிங் தாகூர் வெர்சஸ் சுனில் அரோரா அப்படின்னு ஒரு கேஸ் நடந்திருக்கும். அதில் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னென்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஸ்டேட் எலெக்ஷன் அண்ட் சென்ட்ரல் எலெக்ஷன் லெவலில் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஒரு தொகுதி இருக்குது, அந்த தொகுதியில் வந்து கிரிமினல் கேஸ் இல்லாதவங்களும் இருக்காங்க, கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்களை அந்த பார்ட்டி வந்து சூஸ் பண்ணி நாமினேட் பண்ணுது அப்படின்னா, ஏன் வந்து இந்த கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்கள சூஸ் பண்ணாங்க, இந்த கிரிமினல் கேஸ் இல்லாதவங்கள நாமினேட் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்கணும். தென் இப்போ ஒருத்தவங்களுக்கு கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னா, இவங்களை நிப்பாட்டினா இந்த தொகுதி வந்து வின் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நிப்பாட்டக்கூடாது. இவங்களுடைய மெரிட் குவாலிஃபிகேஷன், என்னென்ன மாதிரி நல்லது பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இவங்களை வந்து நிப்பாட்ட போகிறாங்க கேஸ் இருக்கிறவங்களை அப்படின்னா, அந்த கேஸ் நம்பர், தென் அந்த கேஸோடைய நேச்சர், என்னென்ன மாதிரி அவங்க அந்த கேஸ்க்காக சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு வெர்னாக்குலர் பேப்பர், தென் இன்னொன்று ஒரு நேஷ்னல் நியூஸ் பேப்பர், இதில் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக் இல்லைனா ட்விட்டர், இதில் இந்த கிரிமினல் கேஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கணும் அப்படின்பாங்க. தென் எல்லாம் இந்த நாமினேட் பண்ணி 48 மணி நேரத்தில் இல்லைன்னா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஃபஸ்ட் டேட் ஆஃப் ஃபைலிங் நாமினேஷனில் வந்து இந்த பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நாமினேட் பண்ணின அடுத்த ஒரு 72 மணி நேரத்துக்குள்ளே இந்த ரிப்போர்ட்டெல்லாம் எலெக்ஷன் கமிஷனில் போய் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? இப்படி ஏதாச்சும் ஒன்று தவறுனாலும் அப்போ அந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிற ஹெட் என்ன பண்ணலாம், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்க்கு வந்து இதை பற்றி தெரிவிக்கலாம். அப்போ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, கோர்ட்டை அவமதிக்கிறதுக்கு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு கீழே வரும், ஓகேவா? ஆனால் இப்போ பீகாரில் நடந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எலெக்ஷனில் வந்து கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்களை நிப்பாட்டிட்டு, ஆனால் ஒரே ஒரு வெர்னாக்குலர் பேப்பரில் மட்டும்தான் அவங்களுடைய கிரிமினல் ஹிஸ்ட்ரி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹிந்தி நியூஸ் பேப்பரில் ஒரு பேப்பரில் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தென் கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்கள நான் ஏன் நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க வந்து கோவிட் பீரியடில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அவங்களுடைய மெரிட்டோ அது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கலை, ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்குள்ள இந்த ஆர்டிக்கிள். தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட் ஆக்சிடென்ட் பற்றி நடந்து சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? இந்தியா பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் நம்ம தான் ரோடு ஆக்சிடெண்ட்டில் டாப்பில் இருக்கிறோம். 400 பேர் ஒரு வருஷத்துக்கு இறந்து போகிறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் பார்த்துட்டோன்னா, உலகத்தில் இருக்கிறதுல ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் வாகனம் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் ஆக்சிடெண்ட் வந்து 11% நம்மளுக்கு நடக்குது, ஓகேவா? இந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் மட்டும் 1.3 மில்லியன் வந்து இறந்துருக்குறாங்க, 5 மில்லியனுக்கு மேலே வந்து இறந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கிறாங்க, ஓகேவா? இந்த ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு பேங்க் ப்ளஸ் சேஃப்டி ரிலேட்டடாக ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வெளியிட்டிருப்பாங்க. நம்ம வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் டார்கெட் 3.6 2020க்குள்ளே, அதாவது இந்த இயர்க்குள்ளே, ரோட் ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஜுரியாக ஹாஃப் ஆக்குவோம் அப்படின்ற மாதிரி நம்ம கோல் செட் பண்ணியிருக்கிறோம், ஓகே? தென் 2030க்குள்ளே 11.2 டார்கெட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் சேஃபான, அஃபோர்டபுளான, ஆக்சசபிளான, சஸ்டைனபிளான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து கிடைக்கும். தென் ரோட் சேஃப்டியை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம், அதுவும் முக்கியமாக விமன், சில்ட்ரன், தென் வல்னரபிள் சிட்டுவேஷன், அந்த மாதிரி இருக்கிற டிசபிலிட்டிஸ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம கோல்ஸ் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கோல்ஸ்க்காக நம்ம என்ன மாதிரிலாம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தீம் 1 அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம், சரியா? எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் இருக்கும்னா, ஃபஸ்ட் அதுக்கு எஃபெக்டிவான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். தென் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். தென் அந்த அவேர்னஸை நம்ம பில்ட் பண்ணணும், ஓகேவா? இதுதான் நம்ம வந்து பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு நடுவில் நம்ம கோஆர்டினேஷன் க்ரியேட் பண்ணி அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஓகேவா? தென் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஷ் எமர்ஜென்சி, அதுக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறோம். இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டுனா, அந்த கீழே விழுந்தவங்களை தூக்கிறதுக்கு யாரும் வேகமாக போக மாட்டாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் வர எஃப்ஐஆர் அந்த மாதிரி நிறையா ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷனல் பண்ணுறோம், ஓகேவா? தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து கவரேஜ் வந்து மோர் ஆக்சசபிள் அண்ட் இன்க்ளூசிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம், ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஓகேவா? தென் தீம் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் செக்யூரிட்டி வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, ஓகேவா? தென் இன்னொன்று வந்து ஸ்டேட் சப்போர்ட் வந்து கொடுக்குறது இது. தென் தீம் 4 என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து அவங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கிற மாதிரி கொடுக்குறது. என்னென்னா, இப்போது ஒரு கேஸ் இருக்குது, இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாங்க,
ஆனால் அந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து கோர்ட்டுக்கு போவாங்க இல்லையா. ஸோ அப்போ லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, ஓகேவா. தென் அவங்களுக்கான இன்சூரன்ஸ் வந்து சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி. தென் போலீஸ்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, இன்சூரன்ஸ் ட்ரிபியூனல்ஸ் இவங்களுக்குனால நடுவில் ஒரு ப்ரோட்டோக்கால்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, ஓகேவா. இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி ரோட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, ஆக்சிடெண்ட் லெவலை குறைக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்மளுடைய டீம் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். தென் டீம் ஃபைவ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை குறைக்கிறது, ஓகேவா. தென் விமென்க்காக ஸ்பெஷலான ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வர்றது. ஏன்னா பார்ட்டிசிபேட்டிவ் கவர்னன்ஸாக இருக்கணும் அப்படின்னா அதில் விமனும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து கொண்டு வர்றது. தென் லோ இன்ட்ரெஸ்ட் லோன் கொடுக்கறது, ஓகேவா. மானிட்டரி ஸ்கீம்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து ஒரு மேல் வந்து இருக்கிறாரு, அவர் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த பொறுப்பு வந்து விமனுக்கு வந்துடுது, ஓகேவா. தென் அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மேபி அவங்க படிக்க போனாலும் தான் போவாங்க, இல்லைனா அவங்க ஒர்க்குக்கு போகணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து லோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ அந்த ஃபேமிலியால் அந்த பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்க முடியும், அந்த விமனுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைலாம் குறையும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறது, ஓகேவா. தென் இதுதான் நம்மளுடைய தீம் ஃபைவ். தீம் சிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, க்ராஷ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் உள்ள சில்ட்ரன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம ரோட் சேஃப்டி ப்ரொவிஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்கூல் ஜோன்ஸில். தென் ஸ்கூல் பஸ் வந்து சேஃப்டியாக போகிறதுக்கு இந்த மாதிரிக்கு கூட நம்ம நிறையா இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வாட்டர் ஆன் மார்ஸ், ஓகேவா. மார்ஸில் வந்து வாட்டர் அதோடய தின் அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. அதாவது இப்போ இல்லை, ஒரு ஏன்ஷியன்ட் பீரியடில் இருந்திருக்குது வாட்டர், இப்போ வந்து அது என்னென்னா ஐஸ் கிறிஸ்டலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. தென் மார்ஸில் வந்து ஏன்ஷியன்ட் டைமில் ரிவர்ஸ் அண்ட் வேலிஸ் கூட இருந்திருக்குது அப்படின்ருக்கிறாங்க. இப்போ வந்து ஆனால் அந்த அதோடய வாட்டர் எல்லாம் ஐஸ் ஆயிடுச்சு, பட் சம்டைம்ஸ் வந்து அது வேப்பராகவும் ஆகியிருக்கலாம் அப்படின்றாங்க. என்ன ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, மார்ஸ்லேருந்து ஹைட்ரஜன் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா. வாட்டரோட இது வந்து ஃபார்மில் வந்து H2O தானே. ஸோ அப்போ அதோடய ஹைச் எல்லாம் வெளியில் வேப்பரைஸ் போயிட்டதுனால வாட்டர் வந்து ஐசி ஃபார்மில் இருக்குது அப்படின்ற மாதிரி சயின்ஸ் அட்வான்சஸ் அப்படிங்கிற ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. இப்போ இந்த பீரியடில் வந்து மார்ஸ் பற்றி நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யூஏஇ வந்து அவங்களுடைய அல் அமல் அப்படின்னு ஒரு மிஷன் வந்து மார்ஸ்க்கு அனுப்பியிருக்கிறாங்க, ஓகேவா. தென் இது வந்து சக்ஸஸும் கூட ஆகிருச்சு. ஸோ இந்த டைமில் மார்ஸ் பற்றி படிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து மார்ஸோடைய ஃபஸ்ட்டு மிஷன் டு மார்ஸ், ஓகேவா. சாரி, இது வந்து யூஏஇயோடைய ஃபஸ்ட்டு மிஷன் டு மார்ஸ். தென் யூஏஇ வந்து ஃபிஃப்த்து கண்ட்ரி, ஓகேவா, மார்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறதுல. தென் செகண்ட் கண்ட்ரி, அதாவது அதோடய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டிலே மார்ஸில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல. ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியா தான், ஓகேவா. நம்மளுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்டிலே மங்கல்யான் வந்து மார்ஸ்க்கு அனுப்பி நம்ம வந்து அதில் வின் பண்ணியிருப்போம், ஓகேவா. தென் நம்மளுக்கு அடுத்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் யார் வின் பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யூஏஇ. இப்போது மார்ஸ்க்கு அனுப்பியிருக்கிற இவங்களுடைய ஹோப் இருக்குது இல்லையா, அந்த மிஷனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 2100வது வருஷத்தில் மேன் வந்து மார்ஸ்க்கு அனுப்புகிறாங்க, ஓகேவா. இதுதான் அவங்களுடைய எய்ம். ஸோ நாசா அந்த மிஷன் பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரூ வெதர் சேட்டலைட் டு மார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. அதாவது மார்ஸில் என்ன வெதர் இருக்குது, என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து இது நம்மளுக்கு காமிக்கும். ஸோ யூஏஇக்கு அடுத்து தயவன் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆர்பிட்டர் ரோவர் மிஷன் வந்து யார் அனுப்பியிருக்கா மார்ஸ்க்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சைனா, ஓகேவா. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்ஸ் பற்றின ஆர்டிக்கல். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் டெய்ல் ஹார் ரிவீல்ஸ் ஸ்ட்ரெச் ரிவல்ஸ் இன் எலஃபண்ட். அதாவது எலஃபண்ட்டில் வந்து எலஃபண்ட்டோட வாலில் வந்து முடி இருக்கும் இல்லையா, டெய்ல் ஹேர். இந்த டெய்ல் ஹேரை வச்சு அதில் இருக்கிற கார்டிசால் ஹார்மோனை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுனால அது வந்து இப்போ அனிமல் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. ஏன்னா இதோடைய ஹேர், டெய்ல் ஹேர் இருக்கு இல்லையா, இதில் வந்து கார்டிசால் இருக்கும், ஓகேவா. இந்த கார்டிசால் வச்சு தான் ஒருத்தவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அனிமலில் நம்ம பார்ப்போம், ஓகேவா. ஸோ இதை வச்சு அனிமல் வந்து எவ்வளோத்துக்கு லெவலில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆந்திர பிரதேஷில் வந்து இப்போ கரண்ட்டு சீஃப், அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனருக்கும் கரண்ட்டு கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் கிளாஷ் போயிட்டுருக்குது, ஓகேவா. இப்போது இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் இல்லையா, இவரை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அப்படிலாம் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க.
இப்போ இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டா, இப்போ கரண்ட் லெவலில் இருக்கிற மினிஸ்டரை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆர்டிக்கிள் 243 கேபிட்டல் கேல வரும். இந்த பஞ்சாயத்துக்கு நடக்கிற எலெக்ஷன்ஸ்க்கு வந்து யார் ஹெட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். சரியா? இதோடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனருக்கு இருக்கிற பவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலாக அவருக்கு வந்து பவர்ஸ் இருக்கும். ஓகேவா? இது 7th ஷெட்யூலில் இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது லோக்கல் கவர்மெண்ட்னா லோக்கல் கவர்மெண்ட், தென் லோக்கல் கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷனில் 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட் ஆஃப் 1992 ரூரல் லோக்கல் பாடிக்கு வந்து பவர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தென் ரூரலில் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, இதை யார் பாப்பா இல்லை அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யார் பண்ணுவா அப்படின்னா, பிரசிடென்ட் பண்ணுவார். ஓகேவா? ஆனால் இவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கவர்னர் பண்ணுவார். ஓகேவா? இவருடைய ரிமூவல் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இவரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, லோக்சபா ராஜ்யசபா இந்த ரெண்டு ஹவுஸ்லேயுமே மெஜாரிட்டியோடு அவர் வந்து பண்ணணும். ஓகேவா? ரெண்டு இதுலேயும் டோட்டல் மெம்பர்ஷிப் இருப்பாங்க இல்லையா, அதில் மெஜாரிட்டி ப்ளஸ் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்களோ ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங்கில் 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் இவரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். தென் மிஸ்பிஹேவியர் பண்ணுனாங்க ஏதாவது ஒரு எலெக்ஷனில் அப்படின்னா மட்டும்தான் இவரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அது வந்து ஃபேராக இருக்கணும், யாருக்கும் வந்து ஃபேவரிசமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற சில ப்ரொவிஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் டயக்னஸ்ட் வித் மங்கி ஃபீவர் இன் கேரளா. கேரளாவில் ஒரு மேனுக்கு வந்து மங்கி ஃபீவர் இருக்குது. ஆக்சுவலி இந்த மங்கி ஃபீவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ். ஓகேவா? இது வந்து எண்டமிக் டு கர்நாடகா. கர்நாடகாவில் அந்த ரீஜனில் இருக்கிற ஒரு டிசீஸ். இது ஒரு ஆக்சுவலி ஒரு வைரல் ஹிமரஜிக் ஃபீவர். ஓகேவா? இதே மங்கி ஃபீவர் அப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மங்கியில் தான் வந்திருக்கும். ஸோ அதனால் அது மங்கி ஃபீவர்னு சொல்லுவாங்க. இதுக்கு வைரஸ் என்ன வைரஸ் வந்து காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் வைரஸ். இதுதான் இதுக்கு ரீசன். இது வந்து எந்த ஃபேமிலி சேர்ந்தது வைரஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாவி விரிடே. ஓகேவா? இதுக்கு ரிசர்வாயர், அதாவது யாராச்சும் ஒருத்தர் கடத்துவாங்கள்ல, அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிக்ஸ். ஓகேவா? இது மூலமாக தான் பரவும். ஒன்ஸ் இந்த டிக்ஸ்குள்ளே அந்த வைரஸ் போயிட்டு அப்படின்னா, இந்த டிக்ஸ்லேருந்து அது போகவே போகாத வைரஸ். ஈவன் அதோடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு கூட அந்த டிக்குள்ளே இருக்கிற வைரஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? தென் ரோடண்ட், ஷ்ரூஸ், மங்கீஸ், இதெல்லாம் இதோடைய காமன் ஹோஸ்ட். ஓகேவா? கேட்டலும் இதோடய இம்பார்ட்டன்ட் ஹோஸ்ட். ஓகேவா? அடல்ட் டிக்கில் கேட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஹோஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து வயக்காரில் வேலை பார்க்குறவங்களுக்கு, இல்லைனா ஃபாரஸ்டில் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி பீப்புள் அந்த டிக் வந்து கடிக்கும்போது அவங்களுக்கும் இந்த ஃபீவர் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்விங் கேசஸ் த்ரூ மீடியேஷன் கேன் ரெடியூஸ் கேஸ் பெண்டன்சி. இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா, அந்த கேஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசி முடிக்க பார்க்கணும். அப்படி அது முடியலை அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம். அப்படி பண்ணுறதுனால கேஸ் பெண்டன்சியை வந்து இது குறைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 படி, லீகல் சர்வீஸ் அப்படிங்கிறது வீக்கர் செக்ஷனுக்கோ இல்லைனா ஒரு செக்ஷன் ஒரு சொசைட்டியில் இருக்கிற, இப்போ காசு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களாலலாம் கோர்ட்டுக்கு போக முடியாது இல்லையா, ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு கூட ஜஸ்டிஸ் வந்து கரெக்டான லெவலில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ அண்ட் கம்ப்ளீட் அண்ட் லீகல் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட். ஓகேவா? யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கிறவங்களுக்கு, தென் டிசபிள் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்குலாம் ஜஸ்டிஸ் வந்து மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது இந்த லீகல் சர்வீஸ் ஆக்டோடைய தீம். ஓகேவா? இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக் அதாலத் வந்து இதுக்காக செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வில்லேஜ் லெவலில், தென் சுப்ரீம் கோர்ட் லெவலில், ஹைகோர்ட் லெவலில், தாலுக் லெவலில் லீகல் சர்வீஸ் கமிட்டிஸ் வந்து கன்ஸ்டிடியூட் பண்ணி லீகல் சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ லோக் அதாலத்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம். ஓகேவா? இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து நான் கம்பேட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரேப் கேஸ் இல்லாமல் அந்த மாதிரி சும்மா சாதாரணமாக கேஸாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போனா அந்த லோக் அதாலத்தில் உள்ளவங்க வந்து ரெண்டு பார்ட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை அப்படின்னா, அதை ஈஸியாக சுமூகமாக பேசி தீர்க்குற மாதிரி இவங்க வந்து சஜஷன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த லோக் அதாலத் வந்து எப்படி சொல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்லைன்னா ஹைகோர்ட்டுக்கோ ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஓகேவா? இவங்க ஜஸ்ட் இவங்களுடைய ஒப்பீனியன் வந்து கொடுக்கலாம். ஆனால் அது ரெண்டு பேரும் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்கவுங்களோட இஷ்டம். ஓகேவா? இந்த காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இந்த லோக் அதாலத்தால் சொல்ல முடியாது. ஓகேவா? ஒன்லி இவங்களால் வந்து சஜஷன் தான் கொடுக்க முடியும் லோக் அதாலத்தால். தென்
இதுக்கான பெனிஃபிஷரிஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, விமென், தென் டிசேபிள்டு பீப்புள், வீக்கர் செஷன், தென் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ், தென் எஸ்சிஎஸ்டிஸ், இவங்களுக்குலாம் வந்து இவங்கெல்லாம் இதில் பெனிஃபிஷரிஸாக இருப்பாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஜஸ்டிஸ் மறுக்கப்படுது அப்படின்னு நான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அப்போ நான் வந்து இவங்ககிட்ட நான் போய் எனக்கு பிரச்சனையை வந்து தெரிவிக்கலாம். ஓகேவா? தென் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 2002 ஆக்டில். என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக் அதாலத் வந்து பெர்மனெண்ட்டாக செட்டில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து இப்போது ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கிறாங்க, சரி, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்போது இதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த பெர்மனெண்ட் லோக் அதாலத் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே இப்படி காம்ப்ரமைஸ் ஆகாமல் கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா, அப்போது அந்த கோர்ட்டில் உள்ள கேசஸ் வந்து பெண்டிங் ரொம்ப அதிகமாகிட்டே போகும், ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே போகும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரிவர் ஹூக்லி பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ரிவர் ஹூக்லியில் வந்து போட் ரைட் 11 hours வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ரிவர் ஹூக்லி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கங்கா ரிவருடைய லாங் டிஸ்பியூட்டரி. ஓகேவா? இந்த எங்கெல்லாம் ஓடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெஸ்ட் பெங்கால், இந்தியா, இந்த மாதிரி இதிலலாம், இந்த மாதிரி கண்ட்ரிலெலாம் ஓடுது. அதுக்கப்புறமேட்டு ஸ்டேட்ஸ்லாம் ஓடுது. இது போக சைனா, நேபாள் இந்த மாதிரி இதில் கூட ஓடுது. ஓகேவா? இது வந்து கங்காலேருந்து எந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் ஃபராக்கா பேரேஜ் இந்த இடத்துல தான் இங்கேருந்து கங்கா வருது அப்படின்னா, அதுலேருந்து தனியாக அப்படி போய் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா? தென் இப்போ கங்கா பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் ரிவர் பேசன் வந்து கங்கா தான். ஓகேவா? நம்ம கண்ட்ரியில் 26% கண்ட்ரியோட லேண்ட் மாஸ் வந்து கங்கா தான் ஆக்கியபை பண்ணியிருக்குது. இந்தியாவோட பாப்புலேஷனில் 43% வந்து இதை சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? கங்கா எங்கேருந்து வந்து ஆரிஜின் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கங்கோத்ரி கிளேஷியர். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உத்தராகண்டில் உத்தரகாசி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருது. ஓகேவா? தென் இது நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்தியா, திபெத், நேபாள், பங்களாதேஷ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கங்கா ஓடுது. தென் இந்த ஸ்டேட்ஸ்லலாம் கங்கா ஓடுது. ஓகேவா? ஈவன் டெல்லியில் கூட கங்கா வந்து ரிவர் இருக்குது. தென் இதோடைய பவுண்ட்ரி பார்த்துட்டிங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நார்த்தில் வந்து ஹிமாலயா, தென் வெஸ்ட்டில் வந்து ஆரமலி, சவுத்தில் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அண்ட் விந்தியாஸ், ஈஸ்ட்டில் வந்து பிரம்மபுத்ரா ரிஜ் இருக்குது. ஓகேவா? இது அதோடைய ஃபிசிக்கல் பவுண்ட்ரி. இதில் அதன் இதோடைய பிரின்சிபல் ட்ரிபியூட்டரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமுனா அண்ட் சோன். இது வந்து ரைட் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கங்கா. கங்காவோட லெஃப்ட் ட்ரிபியூட்டரிஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ராம்கங்கா, காக்ரா, கந்த, கோஷி, மகானந்தா, இதெல்லாம் அதோடைய லெஃப்ட் பேங்க். ஓகேவா? தென் இது எங்கே போய் கலக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பே ஆஃப் பெங்காலில் வந்து கலக்குது. ஸோ இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஓகேவா? இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.